தரப்பை அரசால் இன்னும் அடையாளம் காட்ட முடியவில்லை. ஒன்று அரசு சொல்லுகிற சமூக விரோதிகள், இன்னொன்று மக்களை சுட்டுக்கொண்ட கொலைகாரர்கள். இரண்டு பேரை பற்றி கேட்டாலும் அரசால் இவர்தான் என்று சொல்ல முடியவில்லை. சமூக விரோதிகள் என்று முதல்வரும் சொல்லுகிறார். ஆனால் அந்த சமூக விரோதிகள் யார் என்பதை இந்துத்துவ சக்திகள் பெயர் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஏன் இது சமூக விரோதிகளால் சீர்குலைந்த போராட்டம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், அது தேவாலயத்தில் தொடங்கியது, அதனால் அது சமூக விரோதிகள் நடத்திய போராட்டம் தான் என்று இந்துத்துவ சக்திகள் சொல்லுகிறார்கள். தேவாலயத்தின் முன்னால் கூடாமல் சங்கரமடத்தின் முன்னால் கூட முடியும். மக்கள் பிரச்சனைகளுக்காக தேவாலயம் தான் தன்னுடைய கதவை திறக்கிறது. மக்கள் பிரச்சனைக்காக சங்கரமடம் கதவை திறக்காது. எனவே மக்கள் இயல்பாக தேவாலயத்தின் முன்னால் கூடுவார்கள், போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். இது மக்கள் நடத்துகிற போராட்டம். எனவே இந்த போராட்டத்தினுடைய மாண்பையே, போராட்டத்தினுடைய அடிப்படை கூறையே புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சூறையாடப்பட்டு விட்டது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போகிறோம் என்று சொல்லியே வந்து செய்து விட்டார்கள் என்று காரணம் சொல்லுகிறார்கள். குறிப்பாக அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தால் தெரியும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் என்று அறிவிப்பு செய்துதான் வருகிறார்கள். ஒளிந்து மறைந்து திருமண வரவில்லை, அறிவிப்பு செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அந்த மக்களினுடைய கோரிக்கை என்ன என்று கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அன்றைக்கு அலுவலகத்தில் இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளால் பல நூறு அலுவலர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் கூட இந்த மக்களால் தாக்கப்பட்டதாக ஒரு சான்றும் இல்லை. மாவட்ட ஆட்சியரும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளால் பணியாற்றிக் கொண்டிருந்த அலுவலர்கள் யாரும் இந்த கலவரத்தில் சிக்காமல் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வளாகத்திலே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா, அதுவும் தரையை பார்த்து கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சூட்டுக்கு இரையான ஒருவர் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திற்கு உள்ளே விழவில்லை. எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வெளியே சாலையில் தான் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த வன்முறை என்பது கொஞ்சம் வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது, கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மக்கள் உள்ளே சென்றிருந்தால், அந்த செயலை மக்கள் செய்திருந்தால், உன்னுடைய துப்பாக்கி சூட்டுக்கு மக்கள் உள்ளே அல்லவா பலியாகி இருப்பார்கள். மக்கள் வெளியே தான் நின்றிருக்கிறார்கள் என்றால் உள்ளே வாகனத்தை கொளுத்தியதும் கண்ணாடியை உடைத்ததும் யார்? அரசுதான் உடைத்திருக்கிறது, காவல்துறை தான் உடைத்திருக்கிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எப்படி ஜல்லிக்கட்டில் வெகு மக்கள் திரண்டு விட்டார்கள், மாணவர்கள் திரண்டு விட்டார்கள், பெண்கள் திரண்டு விட்டார்கள் என்கிற காரணத்திற்காக இனி நாம் பதில் சொல்ல முடியாது என்கிற நிலை அரசுக்கு வரும்போது ஒரு கொடும் கரத்தை பாய்ச்சி அந்த போராட்டத்தை ஒடுக்கினார்களோ, அதே வழிமுறையை கையாண்டு இன்றைக்கு இங்கே தூத்துக்குடியில் செய்திருக்கிறார்கள். வன்முறையில் ஈடுபட்டதனால், கலவரம் மூண்டதனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத செயலை செய்ய வேண்டியதாகிவிட்டது என்று அரசு சொல்கிறது. ஹெசராஜா சொல்லுகிறார், போராட்டம் வன்முறையாக மாறினால் வேறு வழி இல்லை, சுடத்தான் செய்வார்கள் என்று சொல்லுகிறார். நான் ஹெசராஜாவை பார்த்து கேட்கிறேன், சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டார் கோவையில். அந்த நாளில் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் அந்த சவத்தை ஊர்வலமாக எடுத்துச் செல்லுகிறேன் என்கிற பெயரில் எவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்தினார்கள். பிரியாணி அண்டா திருட்டு மிக பிரபலமானது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய வன்முறை. செல்போன் கடையை உடைத்து அப்படியே அங்கிருந்த பொருட்களை அள்ளி சென்றார்கள், வஜ்ரா வாகனத்தை அப்படியே கவிழ்த்தி போட்டார்கள். எல்லாம் நடந்தது யார் மீது? துப்பாக்கி சூடு நடந்தது யார் மீது? துப்பாக்கி சூடு நடந்தது. போராட்டம் வன்முறையாக மாறினால் துப்பாக்கி சூடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்கிறீர்களே, யார் மீது துப்பாக்கி சூடு நடந்தது? அந்த வன்முறையை உங்களுடைய தலைவர் நியாயப்படுத்தினார். ஒரு தாக்குதலை நடத்த முடியாவிட்டாலும் ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார். அப்படி என்றால் தமிழிசை மீது துப்பாக்கி சூடு நடத்த முடியும், நடத்தி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மக்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நேற்று அரசியல் கட்சியை சார்ந்த சிலர் போய்
தலைவர்கள் போய் மக்களிடம் நிவாரணம் பணத்தை நீட்டும் போது மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த வீடியோவை பார்த்தேன், இந்த பணம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஆலையை மூடுங்கள் தயவு செய்து என்று சொல்லுகிறார்கள். இதுதான் அரசுக்கு மிகப்பெரிய சவால், இதுதான் அரசுக்கு மிகப்பெரிய சவால். ஸ்டெர்லைட் முதலாளி சொல்லுகிறார், மக்கள் கொல்லப்பட்டிருப்பதை கண்டு வேதனை அடைகிறேன், என்ன நிவாரணம் வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மக்கள் சொல்லுகிறார்கள், நிவாரணம் எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை, நீ இங்கிருந்து ஓடு என்று சொல்லுகிறார்கள். அந்த குரலுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும். மக்கள் போராட்டத்தை ஒடுக்க முடியாது, சில துப்பாக்கி சூடுகளின் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இது ஒரு வீரஞ்சரிந்த போராட்டமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பற்றி பரவி கொண்டிருக்கிறது. அதை அணையாமல் பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.